ஆயிலை பிளாஸ்டிக்கில் ஸ்டோர் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிறது தான். அந்த அடிட்டிவ்ஸ் வந்து இந்த எண்ணெயோட ரியாக்ட் பண்ணும். என்னோடய பாட்டி வந்து ஆயில் வந்து இருட்டில் தான் வச்சுருப்பாங்களாம். அதை தீர்ந்து போச்சு அப்படின்னா மதிய நேரத்தில் போய் எடுக்கக்கூட மாட்டாங்க, நைட்டு தான் ஆயில் எடுத்து இன்னொரு டின்ல மாற்றி வைப்பாங்களாம். வந்த உடனே கிளாஸ் பாட்டிலையோ இல்லை மெட்டல் கேன்லேயோ மாற்றி ஒரு இருட்டான இடத்துல வச்சுருங்க. வணக்கம், நான் பாலா, பிஎன்பி ஆர்கனைசர், ஒன் ஆஃப் த கோஃபவுண்டர். நான் ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய பேர்ட்ட பேசுவேன், எங்களுக்கு வர கேள்விகளையும் நாங்கள் நிறைய எடுத்து பார்ப்போம். நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, ஆயிலை பிளாஸ்டிக்கில் ஸ்டோர் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிறது தான். ஆயிலை வந்து மூணு விதமான பேக்கேஜிங் மெட்டீரியலாக ஸ்டோர் பண்ணலாம். ஒன்று கிளாஸு, இன்னொன்று மெட்டல் கேன்ஸு, இன்னொன்று பிளாஸ்டிக். பேக்கேஜிங் மெட்டீரியலோட வேலை என்னவாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம உள்ளே வச்சுருக்க ப்ராடக்டில் மாய்ச்சர் படக்கூடாது, ஆக்சிஜன் பெர்மியபிலிட்டி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியல்ஸ் நம்ம இதில் பேக் பண்ணுறோமோ அது வந்து உள்ளே இருக்க ஃபுட்டோட ரியாக்ட் பண்ணக்கூடாது. இதில் பிளாஸ்டிக் என்ன பண்ணும் அப்படின்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி ரியாக்ட் பண்ணும். நம்மளோட டெய்லி லைஃப்பில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து பிளாஸ்டிக்கில் தான் ஸ்டோர் பண்ணுறோம். மெயினாக அந்த ஃபேட்டி ஃபுட்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆயில்ஸ், இது எல்லாமே பிளாஸ்டிக்கோட ரியாக்ட் பண்ணும். பிளாஸ்டிக் வந்து க்ரியேட் பண்ணுறக்காக நிறைய அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அந்த அடிட்டிவ்ஸ் எதுக்காக அப்படின்னா, பிளாஸ்டிசிட்டி, ஸ்டெபிலிட்டி, இதுக்காகலாம் வந்து நிறைய ஆட் பண்ணுவாங்க. அந்த அடிட்டிவ்ஸ் வந்து இந்த எண்ணெயோட ரியாக்ட் பண்ணும். இந்த எண்ணெயோட ரியாக்ட் பண்ணி அதோட மெட்டீரியல்ஸ் உள்ளே போகிறப்ப நமக்கு பயங்கரமான டிசீசஸ் நிறையா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓவர் த டைம் பீரியட்னு. இவங்க ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க, மெட்டல் கேனில் ஸ்டோர் பண்ணி பார்த்தாங்க, டின்டட் கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி பார்த்தாங்க, பிளாஸ்டிக்கில் ஸ்டோர் பண்ணி பார்த்தாங்க. இந்த டின்டட் கிளாஸ் பாட்டில்லையும், அதாவது கலர் கிளாஸ் பாட்டில் இருக்குல்ல அதுலேயும், அதுக்கப்புறம் மெட்டல் கேன்லையும் ஸ்டோர் பண்ணது வந்து ரொம்ப ஒரு 180 டேஸ்க்கு எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் இருந்தது. பட் இந்த ஆயிலில் ஸ்டோர் பண்ணதில் வந்து நிறையா பிரச்சனைகள் இருந்தது. ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து யாருமே வந்து கிளாஸ் பாட்டில் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. மெட்டல் டின்லேயும் வந்து நமக்கு வர ஆயில்ஸ் அவ்வளோ சீக்கிரம் வராது, நிறையா கம்பெனிஸ் கொடுக்குறது. ஏன்னா விலை கிளாஸ் பாட்டில் கொடுக்குறப்ப அதோட கிளாஸ் பாட்டில் நல்ல ஒரு கிளாஸ் பாட்டிலோட விலையை 50 ரூபாயிலேருந்து 100 ரூபா வந்துடுது. பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வந்து 15 ரூபா தான் வருது. மக்கள் வந்து விலை அதிகமாக இருக்குன்னு சொல்லி யாரும் வாங்குறது கிடையாதுன்னு சொல்லி நிறைய பேர் பிளாஸ்டிக்லாம் கொடுக்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து கம்பெனிஸ் எல்லாம் கிளாஸில் கொடுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கொடுப்பாங்க, பட் காம்படிஷன் காரணமாக கொடுக்குறது கிடையாது. நீங்கள் அந்த ஆயில் வந்த உடனேயே உங்கள் வீட்டில் கிளாஸ் வாட்டர் பாட்டிலையோ இல்லை மெட்டன் டின்லேயோ மாற்றி கொஞ்சம் ஒன்று டின்டர் பாட்டில் வைங்க. டின்டர் கிளாஸ் பாட்டில் கிடைக்கல அப்படின்னா நார்மல் வாட்டர் பாட்டிலை இருட்டில் வச்சுருங்க. பிக்கப்போ பயன்படுத்துகிறப்ப எடுத்து அதை யூஸ் பண்ணிங்க. இதை வந்து ஆக்சுவலாக எங்கள் மாமாட்ட வந்து நான் பேசிட்டு இருக்கேன். மாமா சொன்னாங்க, அவங்களாம் வந்து எப்படி வந்து ஆயில் வந்து பயன்படுத்துவாங்க, எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. என்னோடய பாட்டி வந்து ஆயில் வந்து இருட்டில் தான் வச்சுருப்பாங்களாம். அதை தீர்ந்து போச்சு அப்படின்னா மதிய நேரத்தில் போய் எடுக்கக்கூட மாட்டாங்க, நைட்டு தான் ஆயில் எடுத்து இன்னொரு டின்ல மாற்றி வைப்பாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு அந்த காலத்தில் ஆயில் வந்து பிளாஸ்டிக் மட்டும் இல்லாமல் வெயில் வெளிச்சத்தில் கூட பண்ணாமல் வச்சாங்க. ஏன்னா வெளிச்சத்தில் படுறப்ப உங்களுக்கு அந்த ஆக்சிஜன் உள்ளே போய் லைட்லாம் படுறப்போ ஆக்சிடேஷன் ஆகும் இல்லையா, அதெல்லாம் அந்த காலத்தில் எப்படி தெரிஞ்சு வச்சுருந்தாங்கன்னு தெரில. பட் எனிவே அவங்க வந்து இருட்டில் தான் வச்சுருப்பாங்க, அதுவும் வந்து போர்ஸ்லின் மெட்டல் பெரிய டின் இருக்கும் அதுக்குள்ளே வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலை எல்லோரும் பிளாஸ்டிக்கில் தான் கொடுக்குறாங்க. பிளாஸ்டிக்கில் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க, அது உடம்புக்கு ரொம்ப 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 கெடுதி, எஸ்பெஷலி ஆயில்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணுறது. அதனால் முடிஞ்ச அளவு அதை வந்து வந்த உடனே கிளாஸ் பாட்டிலையோ இல்லை மெட்டல் கேன்லேயோ மாற்றி ஒரு இருட்டான இடத்துல வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா ஆயில் இல்லாமல் நம்ம வீட்டில் எதுவுமே சமைக்கிறது இல்லை. ஆயில் வந்து அவ்வளோ முக்கியமாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். உப்பு நம்ம சாப்பிட்றதுக்காகட்டும், தலைக்கு தைக்கிறதாகட்டும், குளிக்கிறதுக்காகட்டும், நிறைய இடத்துல ஆயில் பயன்படுத்துகிறோம். அந்த ஆயில் வந்து நமக்கு நம்ம உடம்புக்கு நல்லதை கொடுக்கணுமே தவிர, அதை ஸ்டோர் பண்ணுற வழினால நமக்கு எந்த வித கெடுதலும் வந்துடக்கூடாது. ஸோ இதை நான் சொன்ன மெத்தட்ஸில் ஸ்டோர் பண்ணி அதில் ஆயிலோட ஃபுல் பெனிஃபிட்ஸை நீங்கள் எடுத்துக்கணும். நன்றி.